அனைவருக்கும் வணக்கம். சஸ்டிசேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி. இந்த வீடியோ கடந்த 5 நாட்களாக கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி பாஜக மாநில தலைவர் கையில் கட்டியிருக்கும் வாட்சிதான் தமிழ்நாட்டில் ஏன் ஊடகம் மற்றும் பொதுமக்களிடம் சர்ச்சையாக போய்கொண்டு இருக்கிறது, அதற்கு விளக்கம் அளித்து இந்த வீடியோ போடுகிறேன். அதாவது ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்தவர் என் தம்பி, என்னுடைய தம்பியின் மனைவி ஐடி கம்பெனியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்த அதிகாரி வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு இருக்குங்கிறது தெரியும். ரெண்டாவது, அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறப்பவே 77 ஏக்கர் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பிபிஎல் பிலோ பாவர்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர் கிடையாது என் தம்பி. என் தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ், அவருக்கும் சில ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குத்தான் செய்ய. அப்போ ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குறாரு அப்படின்னா அதற்குரிய பணத்தை நேர்மையான முறையில் சம்பாதித்து அந்த வாட்சை வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு போய் பில்லை காட்டு, தேதியை காட்டு, அண்ணாமலை அவர்கள் வந்து ஆகாச புலிகை, அண்டக புலிகை, பொய் புலிகை அப்படின்னு எதுக்கு இந்த வந்து உங்களுக்கு இத்தனை பொறாமை ஏற்பட்டு இருக்குது? நேர்மையான முறையில் சம்பாதித்து இன்னைக்கு இந்த வாட்சை கட்டி இருக்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து பில்லை காட்டோன்னு, ரசீதை காட்டோன்னு, இந்த தேதியில காட்டோன்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அவங்க அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க அவங்க வாங்கத்தான் செய்வாங்க. இதுக்கிடையில யூடியூப் சேனல்ல, சரிங்களா, அண்ணாமலை அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார், மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிட்டு இந்த சில யூடியூப் சேனல்க அப்படியே சிங்கு சா சிங்கு சா சிங்கு சான்னு போட்டு மக்கள் கிட்ட போய் அண்ணாமலை அவர்களை பத்தி தவறான கருத்துக்களை சொல்லி, தவறான கருத்துக்கள் சொல்லி, பொய்களை பரப்பி, அவதூறு பரப்பி, அவருடைய பேருக்கும் புகழுக்கும் வஞ்சக விளைவிக்கிற வகையில சில யூடியூப் சேனல்கள் பயன்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்றேன், சில யூடியூப் சேனல்களுக்கு தில் இருந்துச்சுன்னா, திறன் இருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலையினுடைய அக்காவாக நான் களத்துல இறங்குறேன். வாங்க, நீங்களும் மக்களை சந்திங்க, நானும் மக்களை சந்திக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்க, இது மக்களை சந்திச்சு களத்துல இறங்கி மக்களை கிட்டே அந்த கருத்துக்களை கேட்பனம்மா. உங்களுக்கு பிடிச்ச மக்கள் கிட்ட போய் நீங்க கருத்துக்களை கேட்டு அண்ணாமலை அவர்களை பத்தி அவதூறு பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கல்ல இது அசிங்கம் இல்ல, அவமானம் இல்ல? ஐயோ, என்ன பொழப்ப பொழைக்கிறீங்க நீங்க எல்லாருமே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு போகலாம், மக்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து என்ன வழி செய்யலாம், மக்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு என்ன வழி கொண்டு வரலாங்கிறதுல வந்து கவனம் கிடையாது. அண்ணாமலை அதே செஞ்சாரு, அண்ணாமலையை வாட்சி வாங்கினாரு அப்படின்னு ஒரே ஒரு விஷயம், இந்த மாற அவதூறு இந்த பொய் புழுகிறதுக்கெல்லாம் வந்து பயப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி நான் சொல்றேன், ஒரு சில பேரு அரசியல் இருக்கிறவங்களாம் சொல்றேன் நான், ஒரு சில பேரு என் தம்பி சில அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் என் தம்பி ஏதோ வந்து ரோட்டோரமா இருந்து வர கிடையாது. சரியா? ஒரு ஐபிஎஸ், சரியா, நடுத்தர வர்க்கத்துல, நடுத்தர வர்க்க குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவர், எந்த ஒரு இதையும் வந்து அரசியல்ல அவங்களோட பேரை வச்சு யாரையும் இவர் அண்ணாமலை வர கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி சில அரசியல்வாதிகள் வந்து நாகரிகமான முறையில வந்து அரசியல் கருத்துக்களை வைங்க. சரிங்களா? என்ன தவறு என்று பொதுமக்கள் அனைவரும் காரி துப்புகிறார்கள். சரியா?
ஒருவருக்கும் ஒரு பொருள் வேணுடைய உரிமை வாங்குவது உரிமை. இதற்கு எது இதற்கு எதற்கு பெரிய அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அரசியலாக்கிட்டு கண்டிருக்கிறீங்க? என்ன அண்ணாமலை அவர்களுக்கு ஒண்ணு இல்லையா? அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, மொத்த வருமானம் எவ்வளவு, எவ்வளவு அவர்கிட்ட இருக்குதுங்கிறது எல்லாமே அக்யூரட்டா கொடுக்கறேங்கிறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேண்டும்? சீண்டி பார்க்காதீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. அண்ணாமலை அவர்களை சீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அதற்குரிய பதிலடி நாங்களும் களத்தில் இறங்கி தருவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, நான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களை பற்றி தவறாக விமர்சனம் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தும்.